புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெயில்ல இருக்கிறவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க ஆரோக்கியமும். நோய் நொடிகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு. அந்த ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தீர்வு தர்ற ஒரு ஷோ தான் நம்ம டாக்டர் ஆன் கால். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோவில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா இணைஞ்சிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சிலது இருக்கு. அதே மாதிரி அனைத்து வயதினரையுமே பாதிக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கறது சிலது இருக்கு. அப்படி அந்த வகையில இப்போ வந்து நம்ம தைராய்டு ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது குழந்தைங்கள இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த தைராய்டு ப்ராப்ளம் நமக்கு எப்படி டாக்டர் தெரியும்? அதுல வந்து ஏதாவது நமக்கு முன்கூட்டியே அதுக்கான சிம்டம்ஸ் வந்து வச்சு அதை நமக்கு கண்டுபிடிக்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப அது இந்த வெயிட் கெயின் ஆகுறதோ இல்ல வெயிட் லாஸ் ஆகுறதோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியுமா? இது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ தைராய்டு அப்படிங்கறத வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிளாண்ட்ல ஒரு வகை, அதாவது வந்து நம்முடைய கழுத்து புறத்துக்கு முன்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல நமக்கு வந்து அந்த கிளாண்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு என்ன நமக்கு உடல்ல வந்து நமக்கு செய்யுது, இப்போ அதில் வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஏன் வந்து அதை வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள்லாம் இப்போ வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க, அது அப்படி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா இல்லை வந்து அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற கேள்வி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு சில அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய எதனால் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, அதோட காசஸ் என்ன, அந்த காரணத்துக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத கவனித்து அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த தைராய்டு ஹார்மோன் அது வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய ஒரு சில வீக்கங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை சிஸ்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே எதனால் ஏற்படுது ஏன் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து மருத்துவ முறைகளாக வந்து எடுத்துக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஹைப்போவாக இருக்குது இல்லை ஹைப்பராக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக தைராய்டு கிளாண்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெலிவரி டைமில் ப்ரெக்னன்சி டைமில் இல்லை ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு இந்த தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்துருக்கு. இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுது, அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு உடலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம உடம்பில் பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆர்கன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். எதனால் அப்படின்னா நம்ம உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளுமே நமக்கு தேவையான ஒரு ஒரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்குமே தேவையான எனர்ஜி ஆற்றல் வந்து நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ அந்த எனர்ஜி லெவல் வந்து நமக்கு கிடைக்கல, ஒரு ஒரு சின்ன சின்ன செல்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல் பாடியுமே நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி விடுது. இந்த எனர்ஜியை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஏதாவது வந்து பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு குரோத்துக்குமே இப்போ வந்து மசில்ஸோட இருக்கட்டும் இல்லை வந்து போன் க்ரோத் வந்து இருக்கட்டும் இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு செல்களோட க்ரோத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அதை வந்து ரெகுலர் பண்ணுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம உடலில் டெய்லி அன்றாடம் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடலில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இப்போ வந்து ஃபேட் மெட்டபாலிசமாக இருக்கட்டும் இல்லை ப்ரோட்டீன் மெட்டபாலிசமாக இருக்கட்டும் இந்த மாதிரி உடலில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்துக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக ஒரு விஷயமா இருக்குது. அப்போது டெய்லி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்கள்லேருந்து அதோடைய எனர்ஜிக்காக இருக்கட்டும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சி க்ரோத்துக்காக இருக்கட்டும் அன்றாடம் நம்ம உடலில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் இந்த மூணுக்குமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது.
இதில் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஹார்ட் ரேட்டில் வந்து வேரியேஷன்ஸ் வருது, பாடி டெம்பரேச்சரில் வந்து நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வருது, நம்ம உடல் எடையில் வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நமக்கு அதில் வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து T3, T4, TSH அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸில் நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு நோய் நிலைகள்லாம் வந்து மாறுது. இப்போ இந்த தைராய்டு கிளாண்டில் நமக்கு வந்து ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தலைப்பகுதிகளில் உச்சந்தலைப்பகுதிகளில் நமக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அங்கேருந்து நமக்கு சிக்னல் வந்துச்சு, அங்கேருந்து அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட சிக்னல் வந்து வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த சிக்னலில் அந்த TSH லெவலில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகுது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த TSH லெவல் சிக்னலே வந்து வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு சிக்னல் வந்து வந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் வந்திருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும்போது அந்த TSH லெவல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த ஹைப்பர் தைராய்டிசம், அதுவே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹைப்போ தைராய்டிசம் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். அது தேவையான அளவு நமக்கு சுரந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நமக்கு நோய் நிலைகளாக வந்து போகுது. இப்போது தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் நமக்கு பண்ணுது உடலில், அதனால் இது கம்பல்சரி வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ தைராய்டு கிளாண்டில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது, நமக்கு உடலில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமனாக நமக்கு உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கும்பொழுது நமக்கு பாடி டயர்ட்னஸ் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில அம்மாக்கள் வந்து கூட சொல்லுவாங்க, இப்போ வந்து 20 வயசாகிடுச்சு, 18 வயசாகிடுச்சு, ஆனாலும் ஒரு சின்ன வேலை கூட வந்து செய்கிறதில்ல, எப்பொழுதுமே வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு உடல் சோர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த பாடி டயர்ட்னஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தைராய்டு ஹார்மோனில் நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நமக்கு உடல் சோர்வு இருக்குது அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் ஒரு ஒரு செல்களுக்குமே எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த எனர்ஜி லெவல் வந்து நமக்கு லேக் ஆகும்போது குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே நமக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸோடு வந்து இருக்கும்போது, எனர்ஜி கிடைக்காமல் இருக்கும்பொழுது நமக்கு இந்த சிம்டமாக காமன் சிம்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனில் நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறி வந்து நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடி எப்பொழுதுமே ஒரு சில்லுன்னு ஒரு டைப்லேயே வந்துருக்கும், ஒரு கோல்டாகவே நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்கின்லேயும் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், பாடி சில்னஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஹைப்போதைராய்டிசம்ங்கிறதுல நமக்கு அந்த வெயிட் கெயின்ங்கிறது வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. எதனால் வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாகுது, கிராஜுவலாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காமல் அந்த உள்ளேயே வந்து நமக்கு ஃபேட்டு ப்ரோட்டீன் இதெல்லாமே தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் இதெல்லாமே நமக்கு உள்ளே படியும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் கெயினும் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி நமக்கு இந்த தைராய்டு அப்படிங்கும்பொழுது நிறைய அறிகுறிகள் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி பாடி டயர்ட்னஸ் இருக்கிறது, பாடி ரொம்ப சில் ஆகிட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்டம்ஸ்மாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் இதை தொடர்ந்து பல சிம்டம்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து தைராய்டு கிளாண்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். தைராய்டு கிளாண்ட் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொன்னீங்க, என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே, இப்போ தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எப்படி வந்து ஃபஸ்ட்டு டயர்ட்னஸ் இருக்கும், வெயிட் கெயின் வந்து நமக்கு வந்து இருக்கும், உடல் சோறு வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ, அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெயிட் கெயின் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸில் நமக்கு பெயின் வந்து நமக்கு இருக்கும். இப்போ நார்மலாக என்ன சின்ன குழந்தையிலே வந்து பெயின் இருக்குது, இப்போ என்ன டீனேஜ்லேயே வந்து வலிகள் வந்து இருக்குது, எந்த வேலையுமே செய்கிறதுலனா வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த தைராய்டு கண்டிஷன்ஸில் நமக்கு
ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மசில் பெயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மன அழுத்தம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப பதட்டமாக வந்துருக்கிறது, அந்த கண்டிஷன்ஸும் நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ரொம்ப வந்து ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது நமக்கு மலச்சிக்கல், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அதோட தொடர்ந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போது அந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாடி ஹீட்டும் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாகும், உடல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு நமக்கு ஹேர் ஃபால் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ தைராய்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ரொம்ப முடி கொட்டுது, இப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு முறை வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். எதனால் அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அந்த ரூட் வந்து நமக்கு இருக்கு இல்லையா அதை வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணி அதை வந்து நமக்கு திரும்ப ரேப்பிடாக டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து முடி கொட்டிகிட்டே இருக்கும், திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து ரீக்ரோ ஆக ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னா இப்போது தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஹெவியாக வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸை வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணும்பொழுது திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு நார்மலுக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அந்த ரூட் வந்து நமக்கு திரும்ப ரெஜுனேட் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி திரும்பவும் நமக்கு வந்து ரீக்ரோ வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து இன்னும் பீரியட்ஸ் கண்டிஷன்லேயும் நமக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாயிலையும் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுவோம், அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், ராஜு பேசுறேன் மேம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஆ, காலிங் ஃப்ரம் நாமக்கல் மேம். ஆ, ஓகே சார். உங்க இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா கேளுங்க மேம். உங்க வயது சார்? ஆ, 38 மேம். ஓகே, தொடர்ந்து கேளுங்க. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஆ, ஓகே. ஆ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஆ மேம், எனக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் பாத்தீங்கன்னா யூரின் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருந்தது, ஒரு 25 டைம்ஸ் 30 டைம்ஸ் வந்துட்டே இருந்தது. சரிங்க. சரி, ஜஸ்ட் யூரோலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட்டும் அப்புறம் வந்து யூரின் கல்ச்சர் டெஸ்ட் கொடுத்து சொன்னாங்க. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதே வந்து அன்மேரிடு, அப்புறம் வந்து அவங்க சிமன் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க, கல்ச்சர் டெஸ்ட் கொடுத்து சொன்னாங்க. அதுல கொடுத்ததுல வந்து அந்த சிமன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கிளெப்சிலா ஃபினோமியான்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருந்தது. சோ அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு, உங்களுக்கு அன்மேரிட்னால உங்களுக்கு வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இல்லாதனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து உங்களுக்கு எஜாகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆக்சுவலா அது தப்பு இல்லைங்களா? பிளஸ் அது இல்லாம எனக்கு ஃபைமோசிஸ் ப்ராப்ளமும் இருக்கு. அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுவோம் தெரியல, ஜஸ்ட் ஒரு இது மேம். சரி, ஓகேப்பா, ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கும், யூரின் போகும்போது எரிச்சல் வந்துருக்கும், ஒரு சில பேருக்கு யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த யூரின் குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அப்போ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி வந்து செமன் டெஸ்ட் வந்து அதுவும் பண்ணி அதில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து இருந்திருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க அந்த யூரின் டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த செமன் டெஸ்ட் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையே ஈரோட்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து குறைக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பைமோசிஸ் கண்டிஷன்ஸ்க்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகிடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம். உங்கள் பேர் சார்? ஹரிக்குமார். இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க சார்? என்ன வயதாகுது உங்களுக்கு? 14 பிளஸ் படிச்சிருக்கேன். சரி, ஓகே. எந்த பகுதியில் வந்து வீக்கம் இருக்கு? கழுத்தோட நமக்கு தொண்டை பகுதிகளில் வீக்கம் இருக்கா இல்லை ஷோல்டரில் வீக்கம் இருக்குங்களா? ஷோல்டர் சைடு. ஷோல்டரில் பெயின் இருக்கு, ரெண்டு சைடுமே வந்து வலி இருக்குங்களா?
ஆமா ரெண்டு சைடு வலி இருக்கு. வலி இல்ல ஆனா வீக்கம் அதிகமா இருக்கு. ஓகே. பெயின் ஆனா எதுவுமே கிடையாது. என்ன மேடம்? இல்ல மேடம் பெயின் இல்ல. சரி ஓகே ஓகே. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து நமக்கு நமக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தொண்டை பகுதியோட முன்புறத்தில் இந்த சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்கும். இங்கே வந்து நமக்கு வீக்கம் இருக்குது, இல்லை வந்து ஒரு சைடு மட்டும் வீக்கம் இருக்குது, இல்லை ஃபுட் எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை பேசும்போது வாய்ஸ் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது நமக்கு நம்ம வந்து தைராய்டு கிளாண்டில் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படலாம். நீங்கள் சொல்கிறது ஷோல்டர் பகுதிகளில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா தைராய்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதனால் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வந்து பின்னாடி கழுத்து எலும்புகளில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியாக நமக்கு தோள்பட்டை வழியாக நம்ம கைகளுக்கு போகாத போது வீக்கங்கள் வந்து இருக்கலாம், நீர் கோர்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது அடிப்பட்டு நமக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து நமக்கு நீர் கோர்த்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது தொடர்ந்து நாட்பட்டு இருக்கும்பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீக்கங்களில் நமக்கு வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும், ஆனால் வந்து பார்க்கும்போது ஸ்வெல்லிங் மட்டும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா புளி இலை வந்து எடுத்துக்கோங்க. புளிய மரத்தோட அந்த இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து 10 மாதிரி அந்த வீக்கம் ஷோல்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி அந்த வீக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பயப்பட தேவையில்லை. ஒரு முறை வந்து நமக்கு நெக்கில் அதாவது பின்னாடி கழுத்து எலும்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஷோல்டரில் வந்து வீக்கம் இருக்கிறதுக்கும் தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி அந்த 10 வந்து ஒரு 3 days இல்லை ஒரு 5 days வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த வீக்கங்கள் வந்து குறைஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தஞ்சாவூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து வீக்கம் இருக்குது, இல்லை ரெண்டு சைடு ஷோல்டர்லையுமே நமக்கு வந்து வீக்கங்கள் வந்து இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெயின்னால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கா, இப்போ சொன்ன மாதிரி கழுத்து எலும்புகளில் ஜவ்வுகள் ஏதாவது வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், காஞ்சனா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு அலர்ஜி ஆகுதுங்களா, தும்மல் வருதுங்களா? இல்ல எனக்கு இப்பதான் ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கு. இதுவரை எனக்கு இன்னும் இருந்ததே கிடையாது. உடம்பு ஸ்வெட்டிங் ஆகுது செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த சில்லஸ் என்னன்னு தெரியல, தும்மல் வந்துட்டே இருக்கு எனக்கு. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வந்து சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு தும்மல் வந்து இருக்கும், அடுக்கு தும்மல் மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நார்மலாக தண்ணியில் கை வச்சிட்டாலோ இல்லை வந்து சில்லுன்னு கொஞ்சம் காற்றுல பட்டுட்டாலோ இல்லை காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் இல்லை ப்ரஷ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போய் அப்படியே வந்து நமக்கு அந்த நீர் வந்து கோத்துட்டு தும்மல் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும். எதனால் தும்மல் ஏற்படுது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த தும்மல் வந்து 10 முறை 20 முறை அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல் வந்துருக்கும். அந்த தும்மல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் நோஸ் இருக்கும், இந்த மூக்குலேருந்து வந்து நமக்கு நீர் வடைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதாவது மாத்திரைகள் எடுத்தால் குறையுது திரும்ப வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு எப்போ வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப லோ ஆகுதோ, நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அப்போ வந்து ஈஸியாக வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது நமக்கு அந்த முகப்பகுதியில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கும். இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நல்லா இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது வந்து நமக்கு நார்மலைஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரிக்கடுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது வந்து சுக்கு மிளகு திப்பில் இது மூணும் வந்து சமளவு வந்து எடுத்துக்கோங்க.
இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரத்தை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அது வந்து பாதி அளவு வந்து எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து லைட்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல வந்து இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நைட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா தேனில் குழச்சி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஒரு 2 days once அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கிறது ஆவி பிடித்தல் ஸ்டீம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ப்ராப்பராக வந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து குறைச்சி இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டஸ்ட்ல போனா கூட இல்லை வந்து சில்லின் கிளைமேட்ல போனாலும் இப்போ நார்மலாக வாட்டர்ல வந்து கை வச்சா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு திரும்ப ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்கு. நீங்கள் ஒரு முறை நேரில் கூட பார்க்கலாம். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ஆஸ்மா இந்த மாதிரி நமக்கு அந்த சுவாச பாதையில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள்லாம் நம்ம அப்பப்போ மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு அந்த சளி தொந்தரவுகளாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு வந்து ரிப்பீட் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ட்ரைன் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 6 months நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகிடும். திரும்ப ரிப்பீட் வராமே நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம், நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லீலா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க லீலாம்மா, உங்க இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 months வந்துட்டு என்னால கீழே படுக்க முடிய மாட்டேங்குது. படுக்க ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய எலும்புகள் ரெண்டு அலையிலயுமே ரொம்ப வலியா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குங்களா? மூச்சு படியெல்லாம் ஏறும்போதோ இல்ல நடந்தா கெட் எடுக்குதுங்க, மூச்சு வரைக்குது. சரி, ஓகே. கெட் வாங்குறதுங்க. அப்புறம் கழுத்து பகுதியில வந்துட்டு ஒரு மாதிரி ஜிவ்வன் இருக்குங்க அடிக்கடி. சரி, ஓகேம்மா. இப்போ பின்னாடி அந்த முதுகு புறத்துல வந்து வலி இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல இழுத்து பிடிச்ச மாதிரி வலிகள் இருக்குங்களா? ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல தான் மேடம் வலி. சரி, ஓகே. அது எப்படி அத எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலங்க அந்த பெயின். சரிம்மா. மோஷன்ல ஃப்ரீயா போறீங்களா? முதல்ல எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு மேடம், இப்ப பரவாயில்லைங்க. இந்த கொஞ்ச நாளாவே எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. டைஜஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு? செரிமானம் எல்லாம் ஆகுதுங்களா? கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. மௌனம் பயத்துக்கு சொல்லுங்க. அடிக்கடி ஆனா மோஷன் வந்துட்டு காலையில போயிருங்க மேடம், இருந்தாலும் எனக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு எல்லாம் ஊதிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஓகே. ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா. இப்போ வந்து அந்த முதுகுப்புறத்தில் வந்து வலிகள் வந்து இருக்குது, இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஒரு இடத்துல மட்டும் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, அதெல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து மோஷன் போனால் கூட நீங்கள் சொன்னீங்க வயிறு உப்பூசம் வந்து இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாவே அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த குடல் பகுதிகளில் பழைய கழிவுகள் வந்து நமக்கு வந்து தேங்கி இருக்கும்போது நம்ம மோஷன் சரியாக போகாமல் வந்து இருக்கிறது, இல்லை ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்து வந்து நம்ம வந்து மோஷன் போகிறது அந்த மாதிரி டைமில் நமக்கு உள்ளே வந்து டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு தேங்கியிருக்கும். அதிலிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வயிற்று பகுதிகளில் நமக்கு வந்து சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வயிறு உப்புசத்தை வந்து ஏற்படுத்தி விடும். அது வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்குது, அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு முதுகுப்புறத்தில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து வலிகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மூச்சே வந்து விட முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டாக பெயின் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஒரு பின் பாயிண்ட் அந்த இடத்துல மட்டும் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கேஸை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே வயிற்று பகுதியில் அந்த கேஸ் ஏறாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த பெயின் வந்து நல்லா வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த நிலாவரை வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நைட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கேஸ் வாயு எல்லாத்தையும் நமக்கு வந்து வெளியேற்றிட்டு மோஷனும் நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும்.
அப்போ இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரகம் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு பசி வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேஸ் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வயிற்று பகுதியில் சேராமல் வந்து பார்த்துக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து முல்லா ஃபுல்லாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இது கூட அந்த கழுத்து பகுதிகளில் வந்து ஒரு மாதிரி நம்னஸ் வந்து இருக்குது, ஒரு விதமான அழுத்தம் வந்து இருக்குது அப்படின்னா கழுத்து எலும்புகளில் அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆட்சியார் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வாதம் வந்து ரொம்ப உடலில் ஜாஸ்தியாக இருக்கா, இப்போ ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாகும்பொழுது அந்த வாயு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் எலும்புகளோட அந்த இடைவெளியில் போயிட்டு நமக்கு அழுத்தத்தை வந்து கொடுத்து நமக்கு அந்த பெயின்ஸையும் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து பாடி ஃபுல்லாக வந்து பெயினையும் வந்து ஏற்படுத்தி விடும். அதனால் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாவே இது முழுமையாக வந்து குணமடைஞ்சிரும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிம்மா. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு சார்? மோகன் மேடம். இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயது? 46. தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சரி. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு முதுகுல ஒரு கொழுப்பு கட்டி வந்தது மேடம், சின்னதா. சரி. அது கரையறதுக்காக கழிச்சி சூரணம் சாப்பிட்டேன் மேடம் நானே. சரிங்க சார். காலையில சாயந்தரம் சுடுதண்ணில தலைக்கு சாப்பிட்டேன். ஓகே. அதெல்லாம் இப்போ வச்சு அந்த கட்டியை கரைஞ்சிச்சு, உடம்பு ரொம்ப எழுச்சி போச்சு மேடம் பாதியா. அதுதான் மேடம் பண்ண படையப்படி வரது. வேற எங்கேயாவது கொழுப்பு கட்டிகள் இருக்குங்களா? இல்ல மேடம், முதுகுல மட்டும் தான் வந்தது. ஓகே. அது என்ன கட்டிகள் அப்படின்னு கவனிக்கல. இப்ப அந்த கலர்ச்சிக்காய் வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு டப்பா காலி 6 வரைக்கும் எடுத்துக்கணும் மேடம். ஒரு சரி ஓகே. உடல் எடை எவ்வளவு குறைஞ்சிருக்கீங்க சார்? ஒரு 5 கிலோ மேல குறைஞ்சிட்டு மேடம். சரி ஓகே. யூரின் ஃப்ரீக்வெண்டா போகுதுங்களா, அதிகப்படியா வந்து யூரின் போகுதுங்களா, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா? யூரின்லாம் நார்மலாவும் போகுது. சுகர் செக்அப் கூட பண்ணிட்டேன், சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஆனா வெயிட் லாஸ் வந்து ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கலர்ச்சிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் தேவையில்லாத அந்த ஆப்சஸ் மாதிரி வந்து இருக்கிறது, இல்லை வந்து நீர் கோத்து இருக்கிறது, இல்லை ஃபேட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கரைச்சி வெளியேற்றும். இதனால தான் வந்து இப்போ இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, அவங்களுக்கு வந்து பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்துருக்கு, நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா கூட நம்ம கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகும், பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் ஆகும். அதை தொடர்ந்து நமக்கு வெயிட் லாஸும், அந்த பீரியட்ஸ்னால ஒபிசிட்டி வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒபிசிட்டி வெயிட் லாஸ் வந்து இருக்கும். இந்த கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்து நல்லா பாடி ஹீட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். கலர்ச்சிக்காய் வந்து இப்போ மிளகும் சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அது கூட வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க, இளநீர் எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி அந்த தேவையில்லாத அந்த கழிவுகளை வந்து நமக்கு வந்து வெளியேற்றி விடும். பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இதுவாகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு முறை வந்து இப்போ நீங்கள் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 46 அப்படிங்கும்போது கலர்ச்சிக்காயினால் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்காது, ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து இருந்திருக்கும், பாடி ஹீட் அதிகமாகும்போது தேவையில்லாத அந்த டாக்ஸின்ஸு, கொலஸ்ட்ரால்ஸ், இதெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால்ஸ் இதெல்லாம் வந்து வெளியேறி இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் மாதிரி வந்து தெரியும். ஒரு முறை 46 அப்படிங்கும்போது நம்ம திரும்ப இன்னொரு முறை வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. இது சுகர் அளவுகளும் ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கணும். 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பேண்டல் வந்து நமக்கு நார்மலாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே அவங்களுடைய அந்த சுகர் லெவல் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு நார்மலாக இருக்கிறத விட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 6.4, 6.5 அந்த கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும். நம்ம வந்து இது வந்து பார்டர் லைன் தான், நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நினைப்போம். அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அதனால் ஒரு முறை வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் HbA1c வந்து செக் பண்ணி பாருங்கள். பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
வணக்கம், நான் சாரம் டாக்டர் இருக்கிறேன். சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு வேண்டிய உடம்பு வரும் காலையில வீழ்ந்தது, சரியா சாப்பாடு போக மாட்டேங்குது. ஐயா, உங்க வயது என்னன்னு சொல்லுங்க. ஐயா 53 வயசு. சொல்லுங்க சொல்லுங்க. 53 வயசு. சரிங்கப்பா, என்ன பண்ணுது உங்களுக்கு, என்ன தொந்தரவு இருக்கு சொல்லுங்க. உடம்பு பருமு நடந்து சாப்பாடு உள்ள போக மாட்டேங்கு. சரி, உடம்பு வீங்குன மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. 70 இப்ப 85 90 போயாச்சு. சரி, அடக்க முடியல, கால் வீங்குன மாதிரி. கால் வீக்கம் இருக்குங்களா? சரி, ஓகே. பசியும் இல்ல இல்லையா? பசி எடுக்கல? கால்கள் வந்து வீக்கங்கள் வந்து இருக்கு, நீர் கோர்த்து இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து உடல் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். கால் வீக்கம் எதனால இருக்கு, இல்ல பாடி ஃபுல்லாவே வந்து வீக்கம் இருக்கு, உடல் வந்து ஊதுன மாதிரி நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலும், நமக்கு வெயிட் வந்து நமக்கு அதிகமான மாதிரி, பாடி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கடுத்து இப்போ பசித்தன்மை வந்து இல்லை அப்படின்னா, நல்லா வந்து நமக்கு அந்த பசித்தன்மையை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சில உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, நமக்கு டைஜஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து பசியை வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு கேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னாலே சுத்தமாக வந்து பசியே வந்து இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபுட்டு வந்து எடுக்கணும்னு நினச்சா கூட, பசி எடுத்தால் கூட, கொஞ்சம் எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்து உணவே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுத்துப்பாங்க. இப்போ பசித்தன்மை எடுக்கும், ஆனால் வந்து வயிறு வலை வந்து கேஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும்பொழுது திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப வந்து ஃபுட் எடுப்பாங்க. அப்போ வந்து கேஸோடு சேர்ந்து அவங்க எடுத்த ஃபுட்டு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தி விடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து இந்துப்பு வந்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், இப்போ நார்மலாக ஸ்டேஷ்னரிஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்துப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு ஒரு 3 பிஞ்ச் வந்து இந்துப்பு போட்டு, அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து காலையிலையும் நைட்டு மட்டும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த லைட் வார்ம் வாட்டரில் அந்த இந்துப்பு வந்து எடுக்கும்போது நல்ல டைஜஷன் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அது கூட ஜீரக வாட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் நம்ம தண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு 3 லிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஜீரக வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே, தேவையில்லாத நமக்கு டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு, கேஸஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும், டைஜஷனும் நமக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி இப்போ ப்ரெஷருக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸையும் நமக்கு வந்து இந்த ஜீரக வாட்டர் எடுக்கும்போது நமக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணும். தேவையில்லாத அந்த உடம்புல இருக்கிற நீரும் நமக்கு வந்து வெடிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார், பயப்பட வேண்டாம் சார். நன்றி ஐயா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ நம்ம இன்னைக்கு தைராய்டு கிளான்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுக்கலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு அதற்கான முறையாக வந்து மருத்துவ முறைகள் எடுத்து அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் இருந்தோம், தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிற மாதிரி டெய்லி வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு சில பேர்லாம் 10 வருஷமா 15 வருஷமா அந்த மாதிரி நமக்கு மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெயினாக வந்து நமக்கு அந்த பீரியட்ஸில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வரும். அந்த மாதிரி அந்த பீரியட்ஸில் வந்து இர்ரெகுலராட்டி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறது, இல்லை வந்து நமக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ், குழந்தையின்மை கண்டிஷன்ஸை வந்து ஏற்படுத்தி விடும். அப்படியே வந்து இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது, இந்த ஹார்மோன் வேரியேஷன்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பர்த்லேயும் நமக்கு வந்து டிஃபெக்ட் வந்து இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ரிப்பீட்டட் வந்து மிஸ்கரேஜஸ், அபார்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமெச்சூர் அந்த டெலிவரி கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அம்மாவுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா,
குழந்தைக்கு வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து இது வந்து நமக்கு அந்த ஃபீமேல்ஸ் அந்த ஃபீமேல் டிசார்டரில் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸு. அதுக்கு அடுத்து தைராய்டில் வந்து நமக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கட்டிகள் வந்து ஏற்பட்டு அங்கே வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படுறது, சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து ஏற்படும். இந்த மாதிரி தைராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து அதை நார்மலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படும். அதனால் நம்ம மருத்துவமுறைகள் மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து தைராய்டு ஹார்மோனுக்கு நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட கால ஒரு 3 to 6 months நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம ரெகுலர் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ முறைகள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நார்மலைஸ் ஆகிருக்காங்க. திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து எலிவேட் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ டாக்டர், இன்றைக்கி நம்ம தைராய்டு கிளான்ஸ் பற்றி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களை, இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா சைனிங் ஆஃப் ஆன் டாக்டர் ஆன் கால். All right.